ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றினா தரமான ஒரு வீடியோ வந்திருக்கு. இது வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான், ஆனால் இது நடக்குமா நடக்காதா அதில் ஏதாவது ஒரு சூழ்ச்சியை பண்ணிவிடுவாங்களான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தோம். என்னென்னா, நாமினேஷன் ஸோ இன்னும் ஒரு 2 வாரம் தான் இருக்குது, அதுங்களே என்ன நடக்க போய் தெரியல. ஆக மொத்தத்தில் மாயா என்ன தான் நாமினேட் பண்ணாலும் ஓட்டு கம்மியாக வந்தாலும் அவங்க தான் வந்துட்டு ஃபைனலுக்கு போக போகிறாங்க. ரன்னரோ வின்னரோ தேர்டோ ஃபோர்த்தோ ஃபிஃப்த்தோ என்னன்னு தெரியல, சரிங்களா? ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே வந்துட்டு பிக்பாஸ் வந்து அதுடைய ஒரு டாஸ்க்கை கொடுக்குறாரு. என்னென்னா, சண்டை போடுற மாதிரி குத்து சண்டை மாதிரி நாக் அவுட்டான். என்னையா சண்டைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்க? அப்படி மாதிரி எல்லோரும் கையில் வந்து கை க்ளோஸ் வேறு போட்டாங்க, இந்த குத்துச்சண்டை வீரர்கள்லாம் பயன்படுத்துகிற மாதிரி. இதில் என்ன ஒரு பியூட்டினா, இந்த பக்கம் மாயா ரெடி ஆகிட்டாங்க சண்டைக்கு, ப்ராக்டிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா என்னம்மா நிஜமாலே குத்திடுவோம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம விஷ்ணு வந்துட்டு சொல்லுங்கள் அப்படி கேட்குறாரு. ஏன் விஷ்ணு வந்து அங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கார்னா, அவர் தான் ஸ்டேட்டாக அடுத்த லாஸ்ட்டு வீக்குக்கு தான் போயிட்டு வரல, டிக்கெட்டு ஃபினால வாங்கி அதனால். ஸோ தினேஷை கேட்குறாரு, நீங்கள் யார் கூட மோத போகிறீங்க அப்படின்போது அவர் சொல்கிறாரு, இப்போ என்னை யாருமே அவங்க சூஸ் பண்ணலாம், நான் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீயா அப்படின்னா, அப்படி கிடையாது, எல்லாருமே வந்துட்டு நீங்கள் அவங்கள சூஸ் பண்ணுன்றாங்க, அதே நாமினேஷன் ப்ராசஸ் தான். அப்போ ஒரு திங்க் பண்ணுறாப்புல மாயா வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சொல்லிடுறாங்க மணி. ஏன்னா மாயாவுக்காக இருந்தாலும் சரி, பூர்ணிமாவுக்காக இருந்தாலும் சரி, மணியும் விஷ்ணுவும் தான், சரிங்களா? அதுக்கப்புறம் விஜயவர்மா வந்து விச்சுபாமா சொல்கிறாப்புல, இது இன்னும் புதுசாக இருக்குதே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. விசித்ரா அங்கே டென்ஷன் ஆகிட்டாங்க, டே என் கூட இருந்துக்கு நீ என்னையும் நீ நாமினேட் பண்ணுறியான்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இந்த வாரம் கொஞ்சம் இந்த பக்கம் விஜயவர்மா பக்கமும் கொஞ்சம் பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது விசித்ரா மேடம். அதுக்கப்புறம் தான் பிக்பாஸ் வந்து அதிரடியாக ஒரு விஷயத்தை வைக்கிறார், எல்லாம் வந்து வன்மத்தை கக்கிட்டிங்களா, இப்போ கொடுக்குறப்ப ஒரு ஷாக்குன்னு சொல்லிட்டு மேலே எல்லாத்துக்குமே போட்டார் ஒரு பேனர் வருது, அதில் எல்லாமே நாக் அவுட் செய்யப்பட்டீர்கள், அதாவது நாமினேஷன்ஸ்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு. ஸோ இந்த வாரம் இருக்கிற 8 பேருமே உள்ள நாமினேஷன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ பயங்கர மாதம் இருக்க போது மக்கள் ஓட்டு போகிறதுக்கு 2 வாரம் தான். இந்த 2 வாரத்தில் அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்களோ அது வேறு விஷயம், பட் நம்ம கொடுக்குற அந்த விஷயத்தை கண்டிப்பாக பயங்கர மாதம் கொடுத்தே ஆகணும். நம்மளுக்கு தெரியும், அதில் மக்கள் பார்ப்பாங்க இவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு இருக்குது, இவங்க பண்ணுறதுக்கு ஃபோர்ஜரி அப்படின்ற விஷயங்களை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இப்போ நம்ம ஓட்டு போடாமல் விட்ட வச்சுக்கோங்க, அங்கே வந்து அவங்க பண்ணது கரெக்டுன்றதுக்கு அவங்க ஒரு ப்ரூஃபாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து மாதம் வந்து ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி தோணுது. அதுலேயும் 2-3 வாரம் கழித்து நம்ம அர்ச்சனை வேறு உள்ளே வந்திருக்காங்க. இந்த ஓட்டிங்ஸ் அப்படின்னாலும் வந்துட்டு தரமான ஒரு செய்கை சம்பவத்தை பண்ணுறது பிரதீப்போட ரசிகர்களுக்கு அப்புறமா அர்ச்சனாவோட ரசிகர்கள் மட்டும்தான். ஸோ என்ன நடக்க போகுது நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். ஸோ உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.